இவளோட குட்டி குண்டுன்னு அவள் பேர் குண்டு. அவள் வந்து குட்டி போட ஒன் வீக் தான் இருக்கும், ஒன் வீக் தான் குட்டி போடுறதுக்கு இருக்கும். ஸோ வந்து அந்த டாக்கை வந்து குருணை மருந்து வச்சு கொண்டுட்டாங்க. அது ரொம்ப துடிக்கு இறந்து போனான். என்ன ஆணுச்சு எல்லாம் அந்த மருந்து வச்சவங்களே சொல்கிறாங்க, பாம்பு கடிச்சிருச்சா, பாம்பு கடிச்சா தான் இப்படி வரும்னு எங்கிட்ட டைரெக்டாக வந்து சொன்னாங்க. அவங்க தான் வச்சுருப்பாங்கன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு யாரும் குருணை மருந்து வச்சுருப்பாங்க எனக்கு ஐடியா கிடையாது. அதுக்கப்புறந்தான் சரி பாம்பு கடிச்சு தான் இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் அழுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா குட்டி போட ஒன் வீக் தான் இருக்குமா, அதனால சரி ஓகே ஃபைனா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ண வேண்டியதுலாம் பண்ணி ஓகே நாங்கள் விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து வந்து டாக் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அதேமாதிரி ஒரு நாலு டாக்கிட்ட நடுக்கினாங்க, ரொம்ப நடுக்கினாங்க. இவளும் நடுக்கிட்டு தான் இருந்தாள். நடக்கும் போது தான் சரி என்ன ஆச்சு ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி பாய்சன் வச்சுட்டாங்க, குருணை மருந்து வயலுக்கு தெளிக்கிற குருணை மருந்து வச்சால் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவன் வந்து அதை சாப்பிடல. இவளோட பொண்ணு வந்து அந்த துடிதுடிக்க கடந்த அந்த இடத்துல இறந்த இடத்த போய் ஸ்மெல் பண்ணி பார்த்ததுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு. உங்களுக்கு டாக்டருமே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களும் இந்த உலகத்தில் இருக்கணும், மனுஷங்க மட்டும் வாழ்கிறதுக்காக அந்த உலகம் கிடையாது, எல்லா உயிரினங்களும் இருக்கணும், எல்லாத்துக்குமே வழி இருக்குது, உயிர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ யாரும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்கை கொடுமைப்படுத்தாதீங்க, முடிஞ்சால் பாருங்கள், இல்லை பார்க்குறவங்கள தடுக்காதீங்க. மக்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறோம், அடிக்கடி வரணுமா, இன்னொரு வாரமும் வரணும், ஊசி போடணும், தடுப்பூசி போடணும், வரும்போது மறக்காம வந்து பாருங்க. என்ன பிரச்சனை இது என்னன்னா, ரெண்டு பிரச்சனை இருக்கலாம். ஒன்று வந்து இந்த வயலில் தெளிக்கிறாங்கல்ல குருணை மருந்து அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது சாப்பிட்ருந்தாலும் இந்தமாரி அறிகுறி காமிக்கும் ஒன்று. ரெண்டாவது செத்ததை சாப்பிட்டுச்சுனாலும் ஒரு கிருமி போய் இந்தமாரி ஆகுமா, செத்ததை போய் நக்குது, அது செத்து கிடந்ததை போய் நக்கிட்டு வந்து இது ஒன்று தான் நக்குச்சா, அந்த இன்னொன்று நடுங்கிட்டு இருந்தேன் அதுவும் நக்குச்சா, அது காலையில் தான் நடுங்குது, இதுவும் போய் நான் அதை மோப்ப முடிச்சிருக்கோம், அதை தான் பீச்சிங் பவுடர் வாங்கி போடணும்னு பார்த்தேன் அந்த இடத்துல. அது பண்ணிடுங்க. இது ரெண்டுலேயுமே என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல பின்னங்கால் போகும் சார். ஆ ஓகேங்க சார். அடுத்தது வந்து முன்னங்கால் பேரலைசிஸ் ஆகுமா, கண்டினியூஸாக டேப்லெட் கொடுக்குறோம், ஒன்றும் பயப்படாதீங்க, கொடுத்து பார்ப்போம், 50% ரெக்கவர் ஆகுது சான்ஸ் இருக்குது. இது நேற்றுலேருந்து பின்னங்கள் நடக்கலை, முன்னங்கால் ஓரளவு நடக்குது, இதெல்லாம் ஓடுது, நல்லா ஓடுது, குடிக்க போனோம்னா 5 நாளைக்கு டேப்லெட் எழுதி தரேன், அது கண்டினியூஸாக பவுடர் மாதிரி இருக்கும், அந்த மருந்தை கொடுத்தா என்ன மாதிரி பாய்சன் தின்னுட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, சரியாக எழுந்து கொடுத்தாங்க, அதே வாங்கிட்டு வந்தாங்க.